புதிய அமைச்சரவையில் நல்ல பணி செய்கிற ஆள் முதல் ஆள் இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு. ரெண்டு தடவை மாவட்டத்துக்கு வந்தார், எல்லா கோயில்களையும் பார்த்தார். பெயிண்ட் அடிக்காம இருக்கு, பெயிண்ட் அடிக்கணும். அது மண்டகாட்டு அம்மைக்கு ஒரு பிரச்சனை வந்து தீ பிடிச்சிட்டு அங்கே போயிட்டார். 85 லட்சத்துக்கு கூரை போட்டு தரேன்னார். ரொம்ப நல்லது, என்ன அமைச்சராக்குனாலும் நான் கூரை போட்டு தான் கொடுப்பேன். அப்போ மண்டகாட்டு அம்மைக்கு எங்கள் மந்திரம் எல்லாம் ஒழுங்காக ஓதலை அப்படி நின்று முடிச்சோம், அதனால தான் தீ பிடிச்சிட்டு. ரொம்ப நல்லது, ரொம்ப மகிழ்ச்சி. சுசீந்திரத்துக்கு போனார், ரொம்ப சந்தோஷம். வருத்தம் எனக்கு என்ன வருத்தம்னா, நம்ம ஆளுகிட்ட 3 MLA மண்டகாட்டு அம்மை கோயிலில் உள்ள குத்தகம் வச்சுக்கிட்டு இருக்கான், கணக்கு கேட்கறது, தெய்வ பிரசன்னம் கேட்குறான். அது வருத்தம். அது உன்னுடைய கடவுள் நம்பிக்கை இல்லை, உனக்கு நாங்கள் படித்து தரல, நீ கணக்கு கேட்கறது. மண்டகாட்டு அம்மைக்கு மேல சாமி வந்து கணக்கு சொல்லியாச்சு. என்ன கணக்கு சொல்றாங்கன்னு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். மந்திரம் சரியில்லை, பூஜை சரியில்லை, தீ பிடிச்சிட்டு நியாயம்தான். அவன் சமஸ்கிருதத்தில் ஓதுவான் இல்லையா, செத்தவனுக்கு ஓதுற மந்திரத்தை அவன் கல்யாணத்துக்கு ஓதுவான், அவனுக்கு புரியாது. மண்டகாட்டு அம்மா தீ வச்சு குளிச்சாங்க, போச்சு அவுட். நீ ஏன் உள்ள போய் குத்த வச்சான்? பிரின்ஸு ராஜேஷ்குமார், நம்ம ஆளு மனோ தங்கராஜ், விஜயதரணி நல்ல காலம் கடைசி போன, அது உங்களுக்கு தெரியும். அந்த அம்மாவை பற்றி உங்களுடைய உழவங்கோட்டுடைய நிரந்தர மகாராணி, செருப்பு போடாம போனாங்கன்னு கம்ப்ளைண்ட். அப்போ கணக்கு கேட்க நீ குத்த வச்சிங்க, நோ ப்ராப்ளம், அருமனைக்கு வரல, விட்டுருங்க. சுசீந்திரன் கோயிலுக்கு, தானுமாலே பெருமாள் கோயிலுக்கு போனீங்க, ஒரு காலத்தில் நம்ம போக முடியாது. அமைச்சர் லாரன்ஸை தேர் பிடிச்சி இழுக்க கூட விடலை, ஏன்னா அவர் நாடார் சமுதாயத்தை சார்ந்த. இப்போ உங்களுக்கு அலௌடு, பர்மிஷன் கிடைச்சி மனோ தங்கராஜன் போறாரு. இந்த மனுஷன் ஒரு சட்டை போட்டுக்கிட்டு போகக்கூடாதா? குளத்துல இருந்து குளிச்சுக்கிட்டு வந்தவன போல ஒரு டவலும் போட்டு நம்ம கோயிலுக்கு எவனாவது வந்தா விடுவோமா? கிருக்கை ஒருத்தன் வந்திருக்கேன், வெளியே பாடு. உனக்கு தான் அதுல நம்பிக்கை இல்லையா? நீ வெளியே நில்லு, நீ தானுமாலய சாமிக்கு காணிக்கையை போட்டுட்டு போ, வெளியே நில்லு. நீ சீல கொடுக்காம நீ அந்த கோயிலுக்குள்ள, எங்களுக்கு அவமானம் இல்லையா இருக்கு? ஒன்னு சட்டை போட இல்ல, படிச்சுட்டு வந்த மதம் இந்த கிறிஸ்தவ மதம் இல்லையா? எங்க பிள்ளைங்கள்லாம் எப்படி வராங்க கோயில்ல? கல்யாணம் கேட்டவரு கோட்டு சூட்டு டை போட்டுட்டு வரங்கல சொல்லி கொடுத்தோம் நம்ம. ரிங்கல் தூபை மிஷினரிகள்லாம் நல்லா உடுத்துக்கிட்டு வாடா. நீ வணங்குற கடவுள் சூப்பர் கடவுள், ஸ்டைல் அப்பா உள்ள. நீ துணி கொடுக்காம போற, நல்ல காலம் வேஷ்டி மட்டமா அதை உடுத்துட்டு போற. இது வருத்தம் தான் எனக்கு. எங்க மந்திரிக்கு ஃப்ரெண்ட் வந்தா சொல்லுங்க, நீங்க கையெல்லாம் திமுகக்கு நடிக்கிறீங்க, காங்கிரஸுக்கு நடிக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. இது எங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம், நான் போக மாட்டேன். எனக்கு இந்து கோயில்கள் எங்க குடும்பத்தில் உண்டு, நான் உள்ள போக மாட்டேன், டொனேஷன் கொடுப்பேன், உள்ள வர மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே அமைச்சர்கள இந்த வருத்தம் உண்டு. அடுத்து சிறுபான்மை ஆணையம், பீட்டர் அல்போன்ஸ் ஒரு ஆள் இருக்கிறார் இல்லையா, நல்ல ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர், சிறுபான்மை அமைச்சர் ஜிஞ்சி மஸ்தான். சேகர் பாபு வந்து வர தெரியுதா? நீங்க ரெண்டு பேரும் ஏன் வரல எங்களுக்குடைய பிரச்சனையை கேட்கறதுக்கு? சிறுபான்மை மக்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்ற இந்த மாவட்டத்திலே சிறுபான்மை மக்களுடைய குறைகளை கேட்க சிறுபான்மை ஆணைய தலைவர் எங்கே, சிறுபான்மை அமைச்சர் எங்கே, பதில் சொல். ஸ்டாலின் தான் வாராரு, விடியல தான் தாராரு, ரொம்ப நல்லது. ரிங் டோன்ல எல்லாம் திமுக கரங்க தான் வச்சாங்க. விடியல் எங்கடா எங்களுக்கு கொடுத்தீங்க? 60 நாள்ல எங்களை போராட்ட களத்துல கொண்டு விட்டுட்டீங்களே இல்லையா? பதவி ஏற்று 60 நாள்ல உங்களுக்கு எல்லாம் நாங்க எவ்வளவு உழைச்சோம். வாட்ஸ்அப்ல எல்லாம் எனக்கு வந்த RSS காரணி கெட்ட வார்த்தை. நான் ஆஸ்பத்திரியில் கிடக்க ஒரு BJP காரன் போன் பண்ணி சொல்றான், ஃபாதர் உங்களுக்கு ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியராமே, அதனால ரெண்டு கிட்னி தரட்டானா, உன் கிட்னியை கொண்டு நாய்க்கு போடுறா அப்படின்னு. அந்த அளவு எங்க மேல வெறுப்பு வர காரணம் என்ன? அப்படி SDPI சுல்ஃபிகார் அழிக்கெல்லாம் தெரியும். நாங்க அவங்க MLAக்கள் போகாத, போக முடியாத வீடு ஊர்களுக்கு நாங்க போனோம். அங்க உள்ள அருட்தந்தைகளை சந்தித்தோம், கடலோர மக்களை சந்தித்தோம். இந்த தடவை ஓட்டு போடுங்க, திமுக வரட்டும் ஆட்சிக்கு, நம்முடைய கஷ்டம் எல்லாம் போய்விடும், வேற எதுவும் பார்க்காதுங்க. MLAக்கள் போக முடியல, நாங்க போனோம்.
அதனால எனக்கு நியாயம் இருக்கு. நான் சொல்றேன், ஏன் வரல நீங்க, ஏன் பயப்படுறீங்க? கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுக்க உன்னை தடுத்தது யார்? அதான் சொன்னாங்க, குமாரதாஸ் இல்லையே, ஆல்பின் இல்லையே. உண்மைதான், நாங்க இருக்கிறோம், கவலைப்படாதீங்க. மிச்சம் நாங்க 4-5 பேர் இருக்கிறோம், நாங்க ரெடி. நாங்களும் ஸ்டான் சாமியை போல ரெடி தான் போறது. எங்களுக்கு குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் ரெண்டாவது தான் கிடையாது, அதுல விட்டுட்டு வந்துட்டோம் ஸ்டான் சாமியை போல. ஆனால் இந்த மைனாரிட்டி கமிஷன், மைனாரிட்டி மினிஸ்ட்ரி எல்லாம் ஏன் வரவில்லை? 5 எம்எல்ஏக்களையும் 6 பேரையும் உட்கார வச்சு நாங்க துண்டத்தோலையில கருங்கல்ல மீட்டிங் போட்டு நாங்க சொன்னது, கிறிஸ்தவ மக்களுடைய உரிமையை நீ பாதுகாப்பாயா? பாதுகாப்போம் ஃபாதர், பட்டு போடுங்க சொல்லுங்க. சேகர் பாபுக்கு ஒண்ணு சொல்றேன், நீ எத்தனை கோயிலுக்கு குடமுழுகு கொடுத்தாலும், மனோதங்கராஜுக்கு சொல்றேன், எத்தனை கோயிலுக்கு போய் நீங்க துணி கொடுக்காம சாமி கும்பிட்டாலும் ஒருத்தன் கூட பாட்டு போட மாட்டான் உங்களுக்கு. கரெக்ட், ஒரு வாட்டு எண்ணி நாங்க லிஸ்ட் வச்சிருக்கோம். ஒரு வாட்டு மண்டகாட்டம்மனுடைய பக்தர்களும் உனக்கு தரப்போறது இல்லை, இந்துக்களும் தரப்போறது இல்லை. நீங்க ஜெயித்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்களும் முஸ்லீம்களும் உங்களுக்கு போட்ட பிச்சை என்பதை மறந்துடாதுங்க. உங்களுடைய திறமையை வச்சு ஓட்டு நீங்க வாங்கல, எல்லா எம்எல்ஏ கிட்டையும் சொன்னேன், பிரின்ஸ் கிட்டையும் சொன்னேன். உங்களுக்கு போட சொன்னது யாரு? எங்கள் ஆயர்கள் எங்க கண்ணா சேர்ப்பாங்க? இந்த கிறிஸ்தவ ஊழியர்கள் வந்தேகோசூழிய வீடு வீடா போய் சொல்லுவாங்க. நாகர்கோயில கூட்ட சுரேஷ் ராஜன் கேட்டோம், நாங்க வந்து கிறிஸ்தவ வீடுகளை சந்தித்து ஓட்டு கேட்கட்டா? ரெண்டாம் ஃபாதர், ஒருவேளை இந்து ஓட்டு கிடைக்காம போயிட்டுனா? எம்ஆர் காந்தி ஜெயித்தார். சரி, நாங்களும் நினைச்சோம் போக வேண்டாம், நம்மளே அவங்களுக்கு கிட்ட கூடாது. ஆனா நீ யாரு ஜெயிக்க வச்சிருக்கிற? எம்ஆர் காந்தி. நாளை பற்றி தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும், அவர் காங்கிரஸ்ல இருந்தவர். அவர் என்ன சொன்னார் கடைசி? கிறிஸ்தவ ஏரியாக்கள்ல போய் 2000 ரூபாயும் கொடுத்து எனக்கு கடைசி ஆசை, நான் எம்எல்ஏ ஆச்சு ஆகணும், நான் ஆடார். ஆனாலே இன்னும் கட்டு கால வாரியாரு கண்ணாடுதாரு, நீ நாடாரா? நாடானுக்கு புத்தி உண்டா? அங்குள்ள கிறிஸ்தவ நாடா, சரி நம்ம ஆள் வரட்டு. வந்துட்டு யார் இந்த எம்ஆர் காந்தின்னு தெரியாது. 1982 மண்டைக்காட்டிலே நடைபெற்ற முதல் மத கலவரம் 1982. நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டீங்க, என்னை விட சீனியருக்கு தெரியும். 7 மீனவர்கள் குளச்சலிலே மண்டைக்காட்டிலே சுட்டு கொல்லப்பட்டார்கள். அந்த கலவரத்திற்கு காரணகர்த்தாவாகிய எம்ஆர் காந்தி. வரலாறு சொல்லும், 7 சடலங்களை நாகர்கோவில் மருத்துவமனையில் இருந்து சுமந்து கொண்டு மண்டைக்காட்டுக்கு பவனியாக போன கூட்டத்திலே நான் உண்டு. அந்த எம்ஆர் காந்திக்கு நீ நாடார்னு ஓட்டு போட்ட, அந்த எம்ஆர் காந்தி அருமனையில் என்ன சொல்றாரு? நான் இந்து, நாகர்கோவில் நாடார், நீ இங்க இந்து. அப்படிதான் சுரேஷ் ராஜன் தோற்கடிச்சான். திமுகவில் உள்ள நாடாலும் சேர்ந்து திமுக ஆட்சியால் தொழிலதிபர் என்று பணம் முதன் முதலிலே சம்பாதித்த எம்.சி. பாலனுடைய வீடு இந்த சதி திட்டம் தீட்டப்பட்டது. செயல்படுத்தினார்கள் காந்தி, எம்ஆர் காந்தி. நம்ம பிள்ளைகள் எழுதிய காந்தியை போல இருக்கிறான், பழைய சட்டையை தான் கொடுத்துருக்கிறாரு, செருப்பு போட மாட்டார். ஏன்னா பூமாதேவிய செருப்பு இல்லாத செருப்பு போட்டு மிதிக்க மாட்டாங்க. பாரத் மாதாக்கு மேல சவுட்டு பெற்றக்கூடாது செருப்பு. நம்ம ஷூ போடுறோம் எதுக்கு? பாரத் மாதா கிட்ட உள்ள அசிங்கியம் நம்ம கிட்ட தொத்திடக்கூடாது, நம்ம செருப்பு போடுறோம். பூமாதேவியால நமக்கு சொறி சிறங்கெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு இலவச செருப்பை கொடுத்துட்டு, இந்த பூமாதேவி ரொம்ப டேஞ்சரஸ் ஆளு, சொறி பிடிக்கும், சிறங்கு பிடிக்கும், அதனால ஒரு செருப்பு போட்டுக்கன்னு போட்டேன். இவர் செருப்பு போட மாட்டார், பாரத் மாதாக்கு மேல எப்படி செருப்பு வச்சு சவுட்டு? அந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்குள்ள ஒரு பையன் வந்தான், எனக்கு ஒரு ஆம்பளை பிறந்திருக்கு ஃபாதர், ஞானஸ்நானம் கொடுக்கணும், ஒரு நல்ல பெயர் சொல்லுங்க, ஸ்டைலான பெயர். நீங்க அமெரிக்கா எல்லாம் போயிருக்கீங்க, கம்ப்யூட்டர் டே, எனக்கு இந்த கம்ப்யூட்டர் பெயர் பிடிக்காது, என் பேரே பொன்னையா, பழைய பெயர், நான் பழச விரும்புவேன், ஆனா எனக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கு, போடுவியா உன் பிள்ளைக்கு? போடு. என்ன பெயர் ஃபாதர்? ஸ்டான் சாமி. போடு ஸ்டான் சாமின்னு போடு.
அது வரலாற்று பெயர். அவருக்கு நோபல் பரிசு கிடைக்க போகுது. ஐக்கிய நாடுகள் சபை இன்றைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு மோடிக்கு. நிச்சயமாக நோபல் பரிசு கிடைக்கும் போது அது மோடியுடைய அமித்ஷாவுடைய மூஞ்சில உலக நாடுகள் காரி துப்புகின்ற நிகழ்ச்சியாக போடு ஸ்டாண்ட் சாமின்னு போடு. ஒரு தாத்தா சொன்னார், மோடி இன்னோ அமித்ஷா இன்னோ எந்த நாய்க்காவது பேர் போடுவீங்களான்னு கேட்டேன். ஸ்டாண்ட் சாமி இப்ப தான் இறந்த போடுறோம். எங்கேயாவது பிஜேபி காரனுடைய பிள்ளைகளுக்கு மோடின்னு பேர் வச்சிருக்கேன்னு வைக்க மாட்டான். அசிங்கியமான பேர் அது. அமித்ஷா வைப்பான ஆர் எஸ் எஸ் அசிங்கியமான பேர். ஸ்டாண்ட் சாமி இனி உலகத்திலே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு ஸ்டாண்ட் சாமின்னு பேர் வைப்பாங்க. அவர் சாக மாட்டார், வாழ்வார். அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையிலே வளர்கின்ற ஒரு சமூகம் இந்த குமரி மாவட்ட கிறிஸ்தவ இஸ்லாமிய சமூகம். இந்த சமூகத்தை அழிக்கலாம் என்று நினைத்தால் உங்களால் முடியாது. அழகா சொன்னார் இஸ்லாமியர்கள், எங்க முடிய உதிரத்தை கூட ரோமத்தை ரோமத்தை இல்லை எங்க பார்த்து எங்க மயிரை கூட நீ பிடுங்க முடியாது. அர்த்தம் அதெல்லாம் தமிழ் பைபிள்லே இருக்கு. ஒரு மயிரை கூட நீ பிடுங்க முடியாது. ஃபாதர் இப்படி சொல்றான்னு பழைய ஆட்கள்லாம் பேசுற நல்ல வார்த்தை தான். இந்த வீடுகள் நாங்க வந்து மெஜாரிட்டி 42% இருந்தோம். நான் இல்லாமல் இப்போ 62% தாண்டியாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் பண்ண 70%. ஆனால் நாங்க வளர்ந்துட்டு தான் இருப்போம். நீ தடுக்க முடியாது. அதை வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இந்து சகோதரர்களுக்கு நம்ம சொல்ல விரும்புவோம். அது ஆர் எஸ் எஸ் சரி பிஜேபி காரனாலும் சரி எங்களுக்கு கவலையே கிடையாது. நீ வந்து தடுக்க முடியாது. எங்களுக்கு என்ன கவலை வருத்தம், இந்த மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் ஆர்டிஓக்கு தெரிய வேண்டாமா? சொல்லுவாங்க இல்லையா பைபிள்ல, அறிவு வேணும் அதை விட ஞானம் வேணும். நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிறது அறிவு. ஞானம்னா என்ன? பழைய காலத்து 3ஆம் கிளாஸ் தாத்தா சொல்ல இருந்த கொடை எடு இப்ப மழை பெய்யும் போல இருக்கு, அது ஞானம். அவர் சேட்டலைட் ஒண்ணும் கண்டுபிடிக்கல, அவன் புத்திசாலி தெரியும். நீ ஆர்டிஓவா இருக்கலாம், அறிவு வேண்டாமா உனக்கு இல்லையா? சாலமன்ட்டு ஒரு குழந்தைய கொண்டு ரெண்டு பொம்புள்ள போச்சு தான், இந்த குழந்தை எனக்கு தான் சொந்தம், ஒருத்தி சொல்ல எனக்கு தான் சொந்தம், வெட்டு ஒரு வாழை எடுத்து ரெண்டா வெட்டு, ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுனா உண்மையான அம்மா அழுதுட்டா விட்டாதுங்க. அவன் அறிவாளி ஞானி. ஆர்டிஓ ஓ ரெண்டு பேரும் சண்டை போடுறியா அப்பூட்டு, நீ அங்க ஜெபம் பண்ணக்கூடாது, அங்க ஜீசஸ் படம் வச்சிருக்கிறியா பங்கு தந்தையுடைய இல்லத்துல அதை தார்ப்பாளம் போட்டு போட்டு. என்ன காவல்துறை, என்ன அதிகாரி? இதுக்கு முன்னால ஒரு அம்மா இருந்தாங்க ஆர்டிஓ, உங்களுக்கு தெரியாது, அது பக்கா ஆர் எஸ் எஸ். என்ன கூட ஒரு விசாரணைக்கு கூப்பிட்டாங்க, எனக்கு முடியல கீழே விழுந்து இந்த பக்கம் எல்லாம் கட் ஸ்டிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறான். என் கூட ஒரு கிரிமினல் நிற்கிறான் ஆர் எஸ் எஸ் காரன், விசாரிக்கிறோம். ஓ நான் இங்கிலீஷில் பதில் சொன்னேன், நான் அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் இங்கிலீஷ் படித்தேன். இவா எங்கே படித்தாருன்னு நமக்கு தெரியாது, பயிரோட்ட இங்கிலீஷ் வாக கூப்பிட்டாரு. அதுக்கு உலக சொல்கிறார், நீங்கள் ரொம்ப படித்த ஆள் போல இருக்கு, யூ சீம் டு பி அன் எஜுகேட்டட் மேன். ஐ சேட் சென்னை, ஐ ஆம் மோர் எஜுகேட்டட் தேன் யூ, உன்னை விட அதிகம் படித்த வேண்டும். ஒரு பழைய ஜிப்பா தான் போட்டு நிற்பேன், தெரியாது நான் யாருன்னு. 1989 அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சபையில் நின்று நான் போட்டோ எடுத்தேன். 2014 தான் உங்க மோடிக்கு விசாவை கொடுத்தான் அமெரிக்கா. பாதிரியார் இந்த பூசாரிகள் மணி அடிக்கிற ஆளுகளை நினைக்காத, படிச்ச பட்டம் பெற்ற ஸ்டாண்ட் சாமி பேராசிரியர், அறிவியல் ஆய்வாளர். அவர் யாருக்கு? ஜார்க்கண்ட் ஆதிவாசிகளுக்காக வாழ்ந்தவர். அவருடைய காலிலே விலங்குகளை மாட்டி சிறை கைதியை போல நீ மருத்துவமனையில் அடைத்து வைத்தாய். கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இல்லையா? மோடியுடைய கடைசி காலம் மிக மிக பரிதாபமாக இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நாம் நம்புகின்ற கடவுள் உயிரோடு இருக்கிறார் என்றால் அமித்ஷா மோடிகளை எல்லாம் நாயும் புழுக்களும் சாப்பிடுகின்ற நிலையை வரலாறு காண வேண்டும். வரலாறு காண எங்களுடைய சாபம் உன்னை அழிக்கும், நிர்மூலமாக்கும்.